ஓம் சாந்தி. 28/12/2014 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ்ட். 31/12/1979 மதுவன். முரளியின் சாரம்: தைரியத்தின் ஆதாரத்தினால் தன்னை கஷ்டப்பட்டு உழைப்பிலிருந்து விடுபட்டவராகி சதா வெற்றியை அனுபவம் செய்யுங்கள். இன்று புதிய யுகத்தை படைப்பவர் பாப்தாதா தன்னுடைய மிக அன்பிற்குரிய நிரந்தர சகயோகி மற்றும் மிக நெருக்கமான குழந்தைகளுக்கு புது யுகம் புது வாழ்க்கை மற்றும் புது வருடத்தின் வாழ்த்துக்களை கூறுவதற்காக வந்திருக்கிறார். நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகள் மிக அன்போடு பாப்தாதாவை எதிரில் இதயத்தில் வைத்து வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பாப்தாதா குழந்தைகளின் புது வருடத்திற்கான ஊக்கம் உற்சாகத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். பெரும்பான்மையான குழந்தைகள் தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் அருகில் அமர்ந்திருந்தாலும் அனைவரின் மனதில் இந்த வருடத்தில் புதுமையை செய்தே காண்பிப்போம் என்ற இந்த ஊக்கம் உற்சாகம் இருக்கிறது. சுய மாற்றத்திலானாலும் சேவையின் வெற்றியாலானாலும் அல்லது சுப பாவனை மற்றும் சுப விருப்பங்கள் மூலமாக ஆத்மாவை மாற்றுவதாலும் இவை அனைத்திலும் ஊக்கமும் உற்சாகமும் மிக நன்றாக இருக்கிறது. கூடவே தைரியமும் சக்திக்கேற்றபடி இருக்கிறது. பாப்தாதா இந்த மாதிரி தைரியமுள்ள குழந்தைகளுக்கு ஒரு எண்ணத்தின் பின்னால் பல மடங்கு உதவியை அவசியம் கொடுக்கிறார். எனவே தைரியத்துடன் எப்பொழுதும் முன்னேறி சென்று கொண்டே இருங்கள். ஒருபொழுதும் தனக்காக மற்றும் மற்ற ஆத்மாக்களுக்காக தைரியத்தை குறைக்காதீர்கள். ஏனென்றால் இந்த புது யுகம் இருப்பதே தைரியம் வைப்பதின் மூலம். உயரே பறப்பதற்கான யுகம், வரதானி யுகம், புருஷோத்தம யுகம். நேரடியாக வள்ளல் மூலமாக அனைத்து சக்திகளையும் ஆஸ்தியின் ரூபத்தில் சுலபமாக பிராப்தி செய்வதற்கான யுகமாகும். எனவே இந்த யுகத்தின் மகத்துவத்தை எப்பொழுதும் நினைவில் வையுங்கள். எந்த ஒரு காரியத்தை தொடங்குகிறீர்கள் என்றால் சுயமுயற்சியானாலும் அல்லது உலக சேவையானாலும் எப்பொழுதும் தைரியம் மற்றும் பாப்தாதாவின் உதவி மூலமாக சுயமுயற்சியில் மற்றும் சேவையில் வெற்றி கிடைத்தே ஆகும் என்ற நிச்சயம் இருக்கட்டும். கண்டிப்பாக நடந்தே ஆகும். அசம்பவமானது சம்பவமாக ஆகவேத்தான் வேண்டும். ஏனென்றால் இந்த யுகம் வெற்றிக்கான யுகமாகும், அசம்பவம் சம்பவம் ஆவதற்கான யுகமாகும். எனவே ஆகுமா அல்லது ஆகாதா, எப்படி ஆகும் என்ற இந்த கேள்வி இந்த யுகத்தில் பிராமண ஆத்மாக்கள் உங்களை பொறுத்தளவில் இல்லவே இல்லை. பிராமணர்களின் ஜாதகத்தில் வெற்றி அவர்களுடைய பிறப்புரிமையாக இருக்கிறது. அதிகாரி ஆத்மாக்களுக்கு இவற்றை யாசிப்பதற்கான அவசியமே இல்லை. ஆஸ்தி கண்டிப்பாக கிடைக்கத்தான் வேண்டும். வரதானம்: பணிவின் குணத்தை தாரணை செய்து அனைவருக்கும் சுகம் கொடுக்கக்கூடிய சுகதேவன் சுகஸ்வரூபமானவர் ஆகுங்கள். மகான் ஆத்மாக்கள் உங்களுடைய அடையாளம் பணிவாகும். எவ்வளவு பணிவாக இருப்பீர்களோ அந்த அளவு அனைவர் மூலமாகவும் மரியாதை கிடைக்கும். யார் பணிவாக இருப்பாரோ அவர் அனைவருக்கும் சுகம் கொடுப்பார். எங்கே சென்றாலும் என்ன செய்தாலும் அது சுகம் நிறைந்ததாக இருக்கும். அப்படி யாரெல்லாம் உறவு நெருக்கத்தில் வந்தாலும் அவர் சுகத்தின் அனுபவம் செய்யட்டும். எனவே பிராமண ஆத்மாக்கள் உங்களுடைய வர்ணனையாக சுகக்கடலின் குழந்தைகள் சுகஸ்வரூபம் சுகதேவர்களாக இருக்கிறார்கள் என்பதாகும். எனவே அனைவருக்கும் சுகத்தை கொடுத்து கொண்டே மற்றும் சுகத்தை பெற்றுக்கொண்டே இருங்கள்.
யாராவது துக்கம் கொடுத்தார்கள் என்றால் அதை வாங்காதீர்கள். ஸ்லோகன்: யார் ஆத்மாபிமானியாக இருக்கிறாரோ அவர்தான் அனைவரையும் விட பெரிய ஞானி ஆவார். நல்லது. ஓம் சாந்தி.